மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். நாட்டில் வறுமை அதிகரித்திருக்கிறது, வேலையின்மை அதிகரித்திருக்கிறது, பணவீக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் விலைவாசி கடுமையாக உயர்ந்து ஏழை எளிய உழைக்கு மக்களை கடுமையாக வதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளாலும் தவறான நிதி மேலாண்மையாலும் இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க டாலரோடு இந்திய ரூபாயை ஒப்பிடுகிற போது இந்திய ரூபாயின் மதிப்பு மிக அதல பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதற்கு பிஜேபி தலைமையிலான இந்த அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாடு இந்திய மாநிலங்களிலேயே இந்திய ஒன்றிய அரசுக்கு நிதி அளிப்பதில் முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, அதிக அளவில் நிதி வருவாய் வழங்குகிற மாநிலமாக இருக்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசின் மாநிலங்களுக்கான நிதிப்பகிர்வில் தமிழ்நாடு மிகவும் குறைவான நிதியை பெறக்கூடிய நிலை உள்ளது. திட்டமிட்டே வஞ்சிக்கிறதோ என்கிற அளவுக்கு ரயில்வே திட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது. மதுரையிலே எய்ம்ஸ் ப்ளீஸ் பிட்டுஜி அறிவிக்கப்பட்டது, பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இன்னும் வேலை தொடங்கப்பெறவில்லை என்பது உள்ளபடியே வெட்கக்கேடாகும். பிரதமரால் தொடங்கப்பெற்ற வேலையே இன்னும் அடிக்கல் நாட்டப்பெற்ற வேலை இன்னும் தொடங்கப்பெறவில்லை என்பது வேதனைக்குரியது, வெட்கக்கேடானதாகும். இந்திய அரசு இந்த விவாதத்தில் எப்போது மதுரையில் எய்ம்ஸ் நிறுவனம், கல்வி நிறுவனம் கட்டுவதற்கான பணி தொடங்கும் என்பதை அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நிதி பகிர்வு செய்வதில் 15வது நிதிக்குழு மாநிலங்களுக்கு எவ்வாறு நிதியை பகிர்வது என்பது குறித்து ஒரு வரையறையை தீர்மானித்திருக்கிறது. 2011 ஆண்டுக்கான மக்கள் தொகை அடிப்படையில் நிதிப்பகிர்வு செய்வது என்கிற இந்த வரையறையால் தமிழ்நாடு பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. ஏனெனில் தமிழ்நாடுதான் இந்திய ஒன்றிய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச் சரியாக நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஒப்பீட்டளவில் உத்தரப்பிரதேசத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, அதனால் அங்கு மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்திய மாநிலங்களுள் தமிழ்நாடு முதன்மையான மாநிலம். அதனால் மக்கள் தொகை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து, ஒரு வரையறையாக வைத்து நிதிப்பகிர்வு என்கிற நிலையை கையாளுவதால் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. எனவே அதிக நிதி வருவாயை வழங்குகிற தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து டிஃபென்ஸ் காரிடாருக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக இந்திய ஒன்றிய அரசு உறுதியளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடார் ஏற்கனவே ஆவடியிலே டாங்கி தொழிற்சாலை இருக்கிறது, அதை விரிவுபடுத்த வேண்டும், அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்திருக்கிற இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு மிக குறைவான முறையிலே அளித்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நதிகள் இணைக்கப்படும் என்கிற வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. கோதாவரி, பெண்ணாறு, காவிரி இணைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வறுமை ஒழிப்பு திட்டம் என்பது முற்றாக இந்த அரசின் செயல் திட்டத்தில் இல்லை என்பது தெரிய வருகிறது. கடந்த 2020 ஆண்டில் 4.6 கோடி பேர்
வறுமையில் புதிதாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம் என்று தெரிய வருகிறது. இந்தியாவில் உள்ள பெரிய பணக்காரர்களில் 98 பணக்காரர்களின் சொத்து வரியில 4% உயர்த்தினால் இந்தியா முழுவதும் மதிய உணவு திட்டத்தை 17 ஆண்டுகள் நடத்த முடியும் என்று ஒரு அறிக்கை கூறுகிறது. எனவே அவர்களுக்கான வெல்த் டாக்ஸை குறைக்காமல் அவர்களுக்கு வரியை வசூலிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு கோரிக்கை, சென்னை மதுரைக்கு இடையிலே வந்தே பாரத் ரயில் விட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.